ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் தான். அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஜாதக பொருத்தம் இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எதுவாக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் சந்திக்கலாம். சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சாரை சந்திக்கலாம். ரெண்டு இடத்துலையுமே அப்பாயின்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்துங்க. இன்றைக்கி சாரை சந்தித்து ஒரு அருமையான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்கள் ராகவேந்திரருடைய பெரிய டிவோட்டி அப்படின்றது தெரியும். அதனால் இன்றைக்கி ராகவேந்திரர் சம்பந்தமான கேள்வி சார். ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மிக பழமையான பிருந்தாவனம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில், நம்ம போய் அங்கே வழிபடுறதால நமக்கு என்ன பலன், ஏன்னா ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே நம்ம ராகவேந்திரரை வழிபட்டு உச்ச நிலைக்கு சென்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ நடிகர்கள் வழிபட்டாதான் ராகவேந்திரர் வந்து அருள் தருவாரா, அப்படி இல்லை. நிச்சயமாக பொதுமக்களும் வழிபடலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா. வழிபடும் முறை என்ன, எந்த இடம் வந்து ரொம்ப பழமையான இடம்? கண்டிப்பாக ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவுக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்மை குருநாதர் திருமுக பதுவுடிமூர்த்தியா அவர்களை வணங்கி, என்னோட ஆத்மார்த்தமான குரு, நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத் ஒவ்வொரு ஆரம்பத்திலையும் அந்த குருநாதரை வணங்காமல் ஆரம்பிக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி அவங்க கேட்ட கேள்வி அப்படி தான் இருக்குது, நீங்கள் நல்ல ராகவேந்தர் டிவோட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்ன ஏற்றுன்ட்ருக்காரன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி ஒரு பக்தி அவர்கிட்ட பண்ணிகிட்ருக்கிறான்னு தெரியாது. பட் ராகவேந்திரர் நம்மளோட வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை மாற்றிருக்காரா 100%. இன்றைக்கி உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா அவர் போட்ட பிச்சைன்னு தான் சொல்லுவேன், அவர் தான் அதுக்கு மூல காரணம். அப்படி ராகவேந்திரருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எங்கேயோ மந்த்ராலயங்கிற ஆந்திராவில் உட்கார்ந்துட்டுருக்காரு, அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தமிழ்நாட்டில் பிறந்த மகான், தமிழ்நாட்டில் தான் பிறந்தார், தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் ஆச்சு, தமிழ்நாட்டில் தான் சன்னியாச ஆசிரமம், தமிழ்நாட்டில் தான் படித்தார், தமிழ்நாட்டில் தான் 12 வருஷ காலங்கள் தவம் இயற்றிய பூமி, தவ பூமி தமிழ்நாடு. என்னமோ மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நிஜமாவே தமிழ்நாடு ஆன்மீகம் மண் தான். எப்பேற்பட்ட சித்த புருஷர்கள் மகான்கள் எல்லாம் தோன்றி அவர்கள் பாதம் பட்ட புண்ணிய மண் இந்த மண். சரியா, அதுதான் முக்கியம், வேற எந்த மண்ணும் இல்லை, இது புண்ணிய மண், இது அப்பேற்பட்ட மண் இந்த திராவிட மண். ஸோ இங்கே கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரி அப்படிங்கிற ஊரில் தான் ராகவேந்திரர் பிறந்த ஊர் அது. ராகவேந்திரர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி அவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியை நோக்கி தவம் இருந்து விரதம் இருந்து இவர் பிறந்தனால இவருக்கு பேர் வெங்கடநாதன்கிற பேர், முதல் வச்ச பேர் வெங்கடநாதன். இந்த ராகவேந்திரர் இதுக்கு முன்னாடி 3 அவதாரங்களாக இருந்திருக்கார். ராகவேந்திரருக்கு முன்னாடி வேசராஜர், அதுக்கு முன்னாடி மகாபாரத காலத்தில் பாக்லீக மகாராஜனாக இருந்திருக்கார். இவர் தான் பிரகலாதனாக வந்தவர் தான் ராகவேந்திரர். அவர் இப்போ பிரகலாத பக்தி எப்பேற்பட்ட பக்தி, நரசிம்மசுவாமியை நேரடியாக தரிசனம், பலி சக்கரவர்த்தி வந்து பிரகலாதனுக்கு பேரனவன் பலி, அப்போது திருவிக்ரம அவதாரங்கிற வாமனாவதாரத்தை பார்த்துருக்கார், பாக்லீக ராஜனாக இருந்து கிருஷ்ணாவதாரத்தை பார்த்துருக்கார், அப்புறம் வியாசராஜராக ராகவேந்திரராக இந்த கலியுகத்தில் வந்து மக்களுக்கு நிறைய அனுகிரகங்களை செய்திருக்காங்க. இப்போ வெங்கடநாதனாக பிறக்கிறார். வெங்கடநாதனாக பிறந்து மதுரையில் தான் வித்யாபியாசம், மதுரையில் தான் போய் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட தான் படிக்கிறார், வேத சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறார். வீணை வாசிப்பதிலும் அவங்க அப்பா திம்மண்ணப்பட்டர் பெரிய வீணா பண்டிதர், அவர்கிட்ட வீணை வாசிப்பதிலும் தேர்ச்சி. அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து கும்பகோணத்தில் வந்து வித்யாபியாசங்களாக நடக்குது. கும்பகோணத்தில் இருக்கிறப்ப தான் கல்யாணம் நடக்குது, சரஸ்வதி பாயை கல்யாணம் பண்ணிக்கிறார். தஞ்சாவூரில் தான் சந்நியாச ஆசிரமம், தீட்சை வாங்கிறது எங்கே, சந்நியாச ஆசிரமம் பெற்றது தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் தான் அவருக்கு ராகவேந்திர தீர்த்தருங்கிற பட்டம் கொடுத்து சந்நியாச தீட்சையை அவருடைய குரு கொடுக்குறார். இப்படி அவருக்கும் தமிழகத்துக்கும் எவ்வளவு தொடர்பு பாருங்கள், எங்கே நம்ம எல்லா க்ஷேத்திரங்களையுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் வந்து வலம் வந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மகான் இந்த ராகவேந்திரர். பிறந்தது மிருகசீரிச நட்சத்திரம், அதனால தான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து
இந்த மிருகசீரிச நட்சத்திரம் மிகப்பெரிய உயர்வை கொடுத்தது. அவர் ராகவேந்திரா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ரஜினிகாந்த் வேற, 100வது படம் ராகவேந்திரர் படம், அதுக்கப்புறம் அவருடைய ஹைக் எங்கேயோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம்னா, ஒரு மகான் வழிபாடுன்னா ராகவேந்திரர். திருவோணம், ஹஸ்தம், ரோகிணி, இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் நீங்கள் அப்படின்னா இந்த ராகவேந்திரர் தான். மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லா இல்லையா சார்னா, இந்த மூணுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. எல்லாருக்குமே அருள் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா மகான்களும். ஒரு சிலருக்கு ஒரு சில அந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது செட் ஆகிறதுங்கிறது அந்த அவர்களுடைய நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய மகான்களை வழிபடுவதுன்னு. அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் கேட்டாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் தான் முதல். அவருக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்புகள் இருந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. இது அவங்க அம்மா சொன்ன கதை தான், நம்ம எதையும் இது பண்ணலை. ராகவேந்திரர் மந்திராலயத்துக்கு போய் அங்கே சேவை பண்ணி அதுக்கப்புறம் அவர் உடல்நலம் முழுமையாக நீங்க பெற்று இன்றைக்கி அவர் இங்கே கோவிலே கட்டி ராகவேந்திரரை வழிபட்டுருக்கார். அதுக்கப்புறம்தான் லாரன்ஸ் ராகவா லாரன்ஸாக மாறுறாரு. நீங்கள் கன்னடா ஆக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், மறைந்த ராஜ்குமார் அவர்கள் ராகவேந்திரர் பற்றி அப்படி பக்தியாக இருந்தார். அவருடைய புனித் ராஜ்குமாரும் ராகவேந்திரர் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. ஜக்கி ஜக்காவ ஜக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்கார், அவரும் ராகவேந்திரனால தான் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய நிறைய பேருக்கு ராகவேந்திரர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்பி அவரை சரணடைந்தவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தாந்திராவில் போய் சந்யாசாசிரமம் வாங்கிக்கிட்டு அங்கே ஜீப சமாதி அடைந்த ராகவேந்திரர், கிட்டத்தட்ட அவர் வந்து 353 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா 353 வருடம் முடிஞ்சு 354வது வருடம் தொடங்கியிருக்கு அவர் ஜீவ சமாதி ஆகி. இங்கிருந்து 300 வருஷங்கள், 1716 சம்திங் அந்த டைமில் தான் அவர் ஜீவசமாதி ஆறாரு. அவர் ஜீவசமாதி அடைந்த பிறகு வந்த பிருந்தாவனங்களை எல்லாம் மிருத்திகா பிருந்தாவனம் சொல்லுவோம். அங்கே அந்த ஜீவசமாதியிலிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த புனித மண்ணை அங்கே பிருந்தாவனத்தில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுற இடங்கள்லாம் மிருத்திகா பிருந்தாவனங்கள். அப்படி மிருத்திகா பிருந்தாவனங்களாக நம்மளுடைய தமிழகத்தில் முதல் வந்த பிருந்தாவனம்னா ஈரோடு பள்ளிப்பாளையம் காவேரிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய பிருந்தாவனம்னு அது சொல்லுவாங்க. அதுதான் தமிழகத்தினுடைய முதல் பிருந்தாவனம். அதுக்கும் முன்னாடி ஒரு பிருந்தாவனம் இருக்குது, மிருத்திகை வச்ச பிருந்தாவனத்தில் முதல். தஞ்சாவூரில் தானே இவர் 12 வருஷ காலங்கள் காவேரிக்கரையில் அவர் வந்து தவம் ஏற்ற இடமே தஞ்சாவூர் தான். அந்த காவேரிக்கரையில் அங்கே ஒரு மடம் இருக்குது. அங்கே இந்த புனித மண் வைக்காமல் பிரதிஷ்டை பண்ண பிருந்தாவனம். இந்த தஞ்சாவூர்லேருந்து ராகவேந்திரன் நடந்து வடநாடு பக்கம் அப்படி அவர் சஞ்சாரம் ஆரம்பிச்சிட்டார், பாத யாத்திரை ஆரம்பிச்சிட்டார். அப்போ தஞ்சாவூரை விட்டு அவர் அகன்றவுடன் தஞ்சையில் பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ இந்த ராஜா வந்து அவருக்கு ஒரு இது அனுப்புகிறான், தூது அனுப்புகிறான், இந்த மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் உடனே திரும்பி வாங்க, நீங்கள் இருந்துக்கிற வரைக்கும் இந்த ஊர் ரொம்ப க்ஷேமமாக இருந்தது, இன்றைக்கி இல்லை, நீங்கள் திரும்பி வாங்க மக்கள் பஞ்சம் தீக்கிறதுக்குன்னு. இல்லை, நான் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், நாளைக்கு அந்த காவேரிக்கரையில் நான் தவம் ஏற்றிய அந்த இடத்துக்கு போ, அங்கே உனக்கு ஒரு சர்ப்பம் வழி காட்டும், அந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் பண்ணி போய் நான் சூக்ஷமமாக அங்கிருந்து உனக்கு அருள் பாரிக்கிறேன்னார். அதே போல் ராஜா ரகுநாத பூபதின்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ரகுநாத பூபதி, அவர் அங்கே போகிறாரு. ஒரு பாம்பு வழி காமிக்குது, போய் அது ஒரு இடத்துல அந்த பாம்பு மண்டலம் போட்டு அப்படி பாம்பு படம் எடுத்து நின்ன பாம்பு அங்கே அப்படி கல்லாக மாறிடுது. இந்த இடத்தில் நீ பிருந்தாவனம் போயின்னு அந்த பாம்பு வழி காமிக்குது. அந்த இடத்துல ரகுநாத ராஜா ரகுநாத பூபதி அந்த இடத்தில் வைத்து வழிபாடு நடத்தினான்னு. அது வந்து புனித மண்ணில் வைக்காமல் ராகவேந்திரரே சூக்ஷமமாக இருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த தஞ்சாவூர் பிருந்தாவனம் முதல் பிருந்தாவனம் தமிழ்நாட்டில். இந்த புனித மண்கள் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிருந்தாவனங்களில் முதல்னா ஈரோடு, நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்தில் காவேரிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் தான் முதல். அதுக்கப்புறமாக கோவை மாவட்டத்தில் 1865 கோவை மாவட்டத்தில் தான் 2வது பிருந்தாவனம். கோவையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துக்கே முதல் பிருந்தாவனம்ங்க.
தமிழ்நாட்டில் அமைந்த பிருந்தாவனங்களில் இரண்டாவது பிருந்தாவனமாக ராகவேந்திரர் எழுந்தருளிய ஸ்தலம்னா கோவையில் செலவன் வீதி, அது சுப்ரி வீதின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அந்த தெருக்கு பேர் வேணுகோபால சுவாமி தெப்பக்குளம் வீதி அப்படின்னு பேர் அந்த தெருக்கு. அதுக்கப்புறம் செலவன் ஒரு கலெக்டர் இருந்தால் அவன் பேர் வச்சாங்க. சுப்பிரமணிய ஐயர்னு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். காந்திஜி வந்து என்னோடய மைக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் அம்மா. அப்படி அந்த சுப்ரி அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த வீதி சுப்ரி வீதினும் அழைக்கப்படுகிறது. நார்மலாக செலவன் வீதியின் பேர். பக்கத்தில் வேணுகோபால சுவாமி தெப்பக்குளம், வேணுகோபால சுவாமியோட சன்னிதானம் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் இந்த மகானுடைய பிருந்தாவனம் பிரதிஷ்டையாயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாவது பிருந்தாவனம் கோயமுத்தூர், சுற்று வட்டாரம் திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி, உடுமலை, ஊட்டி, சத்தியமங்கலம். நீங்கள் இந்த கோயமுத்தூர்னு அந்த காலத்து கோயமுத்தூர் மாநகரம் என்ன இருந்தது, அந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கே முதல் பிருந்தாவனமாக வந்தது செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி திருக்கோயில் தான். அப்போ அந்த ராகவேந்திர சுவாமி கோயிலினுடைய ஒரு விசேஷமான திருப்பணிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. வர ஜனவரியில் கும்பாபிஷேகமெல்லாம் நடக்க போகுது. இங்கே இன்னொன்று, யோகாஞ்சனேயர் இங்கே இருக்கார். கடிகாச்சலம்ங்கிற திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய ஷோலிங்கரில் எப்படி அந்த ரெண்டாவது மலையில் சங்கு சக்கர அபயஹஸ்தத்துடன் ஆஞ்சநேயர் இருக்கார், அதே மாதிரி ஒரு ஆஞ்சநேயரை நம்ம கோயம்புத்தூரில் செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி கோயிலில் பார்க்கலாம். யோகம்னா என்ன? நம்மளுடைய பாக்கியம் இல்லையா? யோகம்னா பாக்கியம். எல்லா ஜாதகத்தினுடைய ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம். அப்போ எனக்கு பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ குரு அருளும் வேணும். ஒன்பதாம் இடம் குரு, ஒன்பதாம் இடம் தந்தை, ஒன்பதாம் இடம் தான் யோகம். அப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு, செலவன் வீதியில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி கோயிலில் உங்களுக்கு உண்டான பாக்கியத்தையும் குரு அருள் மூலியமாக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. முடித்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முக்கியமாக ராகவேந்திரருடைய பக்தர்கள் மட்டுமல்ல எல்லாருமே தரிசிக்க வேண்டிய பிருந்தாவனங்களில் தஞ்சாவூர் 1, ஈரோடு 2, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி கோயில் மூணாவது இடமாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த அன்பர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம். முக்கியமாக திருவோணம், ஹஸ்தம், ரோகிணி இதில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் தினமும் மந்திராலயம் செல்ல முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம். அப்போது கோவையினுடைய முதல் மந்திராலயமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு வந்து அந்த குருவினுடைய அருளை பெற்று, ஏன்னா ராகவேந்திரரை நம்பி நீங்கள் ஒரு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட ஒரு மகான். இதை நான் இன்னொரு சின்ன கதையும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப மடியாக இருக்கிற பிருந்தாவனங்கள் நிறைய, அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல உடுப்பி சுவாமிஜி ஒருத்தவங்க போயிருக்காங்க. உடுப்பி சுவாமிஜி, உடுப்பியில் 8 மடம் இருக்குது, அதில் பலிமார்னு சொல்லிடுற மடம், அந்த மடத்து சுவாமிஜி வந்தால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவனம் இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு குடியானவன், அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர், கோயிலுக்கு வெளியே இருக்கார், உள்ளே வர மாட்டேங்கிற, மடத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறார். இவர், ஏன் நீ வெளியவே உட்கார்ந்துட்டுருக்க, நீ உள்ளே வரலாம் இல்லைன்னு. ஜுஜோ, உள்ளே பெரியவர் இருக்கார், நான் வரமாட்டேன். யார் இங்கே பெரியவர் இருக்காருன்னா பிருந்தாவனத்தை காமிச்சு, ராகவேந்திரர் இருக்கார், நான் உள்ளே வரமாட்டேன். அப்படி என்ன உனக்கு ராகவேந்திரர் மேலே அப்படின்னு கேட்டாரம்மா. நீ சும்மா இருக்கணும் இல்லை வாயை வச்சுண்டு, இவர் கேட்டாரம்மா. எவ்வளவு பண்ணியிருக்கார் எனக்கு, அவருக்கு நான் அவருக்கு பக்கத்துலலாம் நான் வரக்கூடாதுங்க சாமி, நான் வெளியே தான் இருக்கணும். என்ன அப்படி என்ன பண்ணியிருக்கார் உங்களுக்கு தெரியாதான்னு இவர் திருப்பி கேட்குறாரு. தெரியாது சொல்ல நீன்னு இந்த சுவாமிஜி சொல்கிறார். அப்போ அந்த குடியானவன் சொன்ன விஷயம் அப்படி நமக்கு இருக்குது. அந்த குடியானவன் ரொம்ப ஏழ்மை, அந்த குழந்தை ஏதோ படிக்க வச்சிட்ருக்கான், ஏதோ தினமும் சம்பாதிச்சு படிக்க வச்சிட்ருக்கான் டெய்லி. ஆனால் அவன் அந்த கோயிலுக்கு வர ஈரத்தோடு வந்து வெளியே தான் சுற்றுவானாமல் உள்ளே போகமாட்டானாமா. இப்போ ஒரு நாள் வந்துட்டு போகிறான், வீட்டுக்கு போனோன்னா அந்த பொண்ணு, அவனோட பொண்ணு, அப்பா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு? 36,000 ரூபா. 36,000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? எந்த பேங்க்லேயும் எனக்கு அக்கௌண்ட் இல்லை, எந்த பேங்க்காரனும் என்னை நம்பி கடன் கொடுக்க மாட்டான், எனக்கு கடன் கொடுக்குறவர்கள் யாருமே இல்லை, நான் யார்கிட்ட போய் 36,000 ரூபா கொடுன்னு கேட்குறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு படிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இருக்கார் இந்த ஊரில், அவர்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லி நேராக கோயிலுக்கு வந்தாராமா. வந்து அதே போல் குளித்து ஈரத்தை உடுத்திட்டு சுற்றிட்டே இருக்கார், அந்த பிருந்தாவனத்தை பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்காரப்பா. என் பொண்ணு இப்படி கேட்குறா, எனக்கு எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல,
36,000 ரூபா கேட்குறா, நான் என்ன பண்ணுவேன், என்னோடய நிலை இப்படி இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் கபி தாரதாரையாக கண்ணில் தண்ணி வர்றது, பிரார்த்தனை பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கார். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக குதிச்சு அப்படி சந்தோஷமாக இருக்காளம்மா. என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, அப்பா என் ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் கிடச்சிடுச்சுன்னாலம்மா. நான் இப்போ தான் போய் எங்கிட்ட கேட்குறதுன்னு கேட்டுட்ருக்கேன், யார் கொடுத்தாங்க இந்த பாரு 36,000 ரூபான்னு காமிச்சாலாமா. யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, யாராவது பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க, இல்லை ஒரு தாத்தா வந்தார் காவி வேஷ்டி தான் உடுத்திட்டு இருந்தார், கொடுத்துட்டு இப்போ தான் போகிறார் பாரு அப்படின்னாராம்மா. இப்போ தான் போகிறாரான்னு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு இவருக்கு இதை தாண்டி தெரிஞ்சது ராகவேந்திரருக்கு ஒருத்தருக்கு தான். ஏன் இவர் கொடுத்தது 20,000 ரூபா கொடுத்துருக்கலாமே, எதுக்கு 36,000 ரூபா கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி ஒரு நிகழ்வு நிறைய இந்த மாதிரி நடந்திருக்குங்க, இதெல்லாம் உண்மை. அம்மா தட ஓடி வந்து அங்கே உட்காந்து திரும்பியும் கதறினானாம்மா ராகவேந்திரர் முன்னாடி. அந்த சுவாமிஜி இதை அவரோட பேச்சில் கேட்டது நான், அவர் சொல்கிறாரு கரெக்டாக ஏன் அவர் 10,000 ரூபா கொடுத்துருக்கூடாதா, 20,000 ரூபா கொடுத்துருக்கூடாதா, 36,000 ரூபாய் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருக்கார். என்ன ஒரு ஒரு கருணை, என்ன ஒரு மகிமை. இவங்க அவங்கன்னு இவன் என்னவன், இவன் என் குலத்தை சார்ந்தவன் இல்லது என் ஜாதியை சார்ந்தவன் அதனால் நான் பண்ணுறேன், அவன் வந்து என்னோடய ஜாதிக்காரன் இல்லை அதனால் நான் பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் அனுகரிக்கக்கூடிய ஒரே ஒரு மகான் இருக்காருன்னா ராகவேந்திரர் தாங்க. எப்போ இந்த கதையை கேட்டோன்னே எனக்கே ஒரு அப்பா இப்படியெல்லாமா பண்ணியிருக்கார் அப்படின்னு. நேரில் போய் 36,000 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கார், இது நடந்த நிகழ்வு பொய்யல்ல, நடந்த நிகழ்வு. இப்படி ராகவேந்திர சுவாமியை நம்பி நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், அவருக்கு நான் பால் ஊற்றணுமா தயிர், அவரை நம்பி கடினமாக விரதம் இருந்து அவர் திருக்கோயிலுக்கு சென்று இத்தனை நாள் சங்கல்பம் பண்ணிக்கணும், சங்கல்ப சேவைன்னு அதுக்கு பேர், போய் இத்தனை நாள் நான் வந்து விரதம் இருக்கேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு மட்டை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு துணியில் கட்டி அந்த கோயில்லையே வச்சுட்டு 9 நாள் 21 நாள் 48 நாள் எப்படி உங்களுக்கு 365 நாள் கூட நீங்கள் அப்படியெல்லாம் இருந்தவங்களாம் இருக்காங்க, போய் அவரை சரியாக உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை கேட்டு நீங்கள் பிரதட்சிணங்கள் செய்து வர கண்டிப்பாக இந்த சங்கல்ப சேவையின் மூலியமாக உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நீங்கும். எங்கே ராகவேந்திர மடம் இருந்தாலும் போய் பண்ணுங்கள், பட் முக்கியமாக இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவில்களினுடைய திருப்பணிகளுக்கு உங்களால் என்ன இறைவன் உங்களுக்கு சங்கல்பிக்கிறானோ அதை செய்து இறைப்பணி செய்து எல்லா நன்மையும் பெறுக. ஏன்னா இப்போ மாலைபட்சம் வரப்போகுது, ஒரு திருக்கோயிலுடைய பணிக்கு பண்ணுறது நம்ம முன்னோர்களுக்கும் போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபடுவது சிறப்பு அப்படின்னு நீங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் அந்த பிருந்தாவனத்திற்கு நீங்கள் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களுமே வந்து தரிசிக்கணும். நல்ல ஒரு அற்புதமான ஸ்டோரியும் சொன்னீங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மாறணும், நல்ல நிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வழிபடக்கூடிய இடமாக இருக்குது. நல்ல தகவல் சார், நன்றி. நன்றி.